ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரோ கிடையாது, வாட்டர் பியூரிஃபையரோட ஒரு 1 இயர் ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம். இந்த பியூரிஃபையரை பத்தி வந்து யாருக்கும் வந்து ப்ரமோட் எதுவும் பண்ணல, யாருக்கும் வந்து வாங்கு அப்படின்னு சொல்லலை. பட் இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி சொல்றேன். பெஸ்ட் ஆர்ஓ பியூரிஃபைர்ஸ், பெஸ்ட் நானோ பியூரிஃபைர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்காக வந்து வேரியஸ் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஓகே, நம்ம வாங்கியிருக்கிறது வந்து நானோ பியூரிஃபையர், கரெக்டாக 1 இயர் ஆயிருக்கு. ஓகே, இது நானோ பியூரிஃபையரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ மாதிரி தான். ஆர்ஓ அப்படின்றது வந்து தண்ணியில் பூமியிலேருந்து வரக்கூடிய முக்காவாசியான மினரல்ஸ் அண்ட் சால்ஸ் இருக்குல்ல, உப்புத்தன்மையெல்லாம், அது எல்லாத்தையும் வந்து முக்காவாசி எடுத்து, முக்காவாசியில் 99% வந்து எடுத்துரும் எடுத்துருது. ஓகே, அதான் நான் சொல்லியிருக்கேன். பட் நானோ பியூரிஃபையர் அப்படின்னா ஃபில்டரோட ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா, ஒரு டேஸ்ட் கம்மியா இருக்கும், ஒரு 85% to 90% வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் பண்ணிடும். அதான் வித்தியாசம். உள்ள பாத்தீங்கன்னா இதுலயும் மெம்பரேன் தான் இருக்கும், ஆர்ஓலையும் மெம்பரேன் தான் இருக்கும். ஓகே, ஆர்ஓல இருக்கிற மெம்பரேன் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும். இதுல வந்து ஒரு 20% வந்து வெளியே உங்களுக்கு அமுச்சு விட்டுரும் நம்மளுக்கு சால்ஸ். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சால்ட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பைபாஸ், டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி பைபாஸ் ஒன்று போட்டுக்கிட்டு மெம்பரேன் வழியாகவே தனியாக விட்டுட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த நானோ பியூரிஃபையர் வந்து என்ன பெஸ்ட்டு என்ன பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். 1 இயருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்புத்தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா, பூமியில் இருக்கிற தண்ணியிலேருந்து சால்ஸை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லாகாமல் கொஞ்சம் சால்ஸை கொடுத்துருது. ஆனால் ஆர்ஓவில் வந்து சால்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்து, டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துருது. முக்காவசியில் 99% வந்து எடுத்துருது. ஓகே, இந்த தண்ணியில் அந்த உப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியில் இப்போ ரெகுலராக இதே தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் நமக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியே போகும்போதோ அந்த தண்ணியும் குடிக்கிறோம். அது வந்து மினரல் வாட்டர், அதான் மினரல் வாட்டர் கிடையாது, ஆர்ஓ தண்ணி. ஆர்ஓ பியூரிஃபையர் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுனால, ஸோ அந்த டேஸ்ட்டு திருப்பி நம்ம வீட்டு டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் மாறி மாறி இருக்கும்போது இது சப்புன்னு தெரியும் கொஞ்சம். ஓகே, நமக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காது, குடித்த ஃபீல் இருக்காது, அது ஒரு ட்ராபேக் இருக்குது. இல்லை இப்போ வரைக்கும் 1 இயராக பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லை. இந்த ஃபில்டர்ஸ் மட்டும் நானே அமேசானில் வாங்கி நானே மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு 160 ரூபாய்க்கு ஒரு 3 ஃபில்டர் வந்துச்சு, அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி நானே மாற்றிக்கிட்டு இருக்கேன் எவ்ரி 3 மந்த்ஸ் போகிற. பட் இதுக்குள்ளே இன்னும் எந்த வேலையும் வைக்கல. ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேலையும் வரல. ஒன்னே 1 இயர் ஆயிடுச்சு, இல்லை கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மெமரைன்ஸை வந்து உள்ளே மாற்றணும், மெமரைனை மாற்றணும். ஓகே, இது உள்ள முக்கியமாக என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெளியிலேருந்து தண்ணியிலேருந்து ஏதாவது டஸ்ட் ஏதாவது வந்தால் அந்த ப்ரீ ஃபில்டர் அந்த ஃபில்டரில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிமெண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபில்டர், ப்ரீ கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரேன், அந்த மெமரேன் தான் வந்து நானோ ஆர் ஆர்ஓ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி இருக்கும், யூவிக்கு அப்புறம் நமக்கு தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, இதுதான் எல்லா ஆர்ஓ சிஸ்டத்தில் இருக்கிற கான்செப்டே இதுதான். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கார்பேஜில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உள்ள அதோட ப்ராப்பர்ட்டின்றது போயிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு உள்ள ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ 1 இயருக்கு ஒருத்தர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா கார்பன் உள்ள இருக்கிற போஸ்ட் கார்பன், ப்ரீ கார்பன் ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டின்றது சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல. இல்லை 1 இயரை நீ மாற்றவே இல்லையா? இப்போ 1 இயர் ஆச்சுனால இப்போ மாற்றணும். இப்போ 1 இயருக்கு அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 இயர் நடுவுலேருந்து எந்த மெசேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. 1 இயர் ஆச்சு, கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. 2500 ரூபாய்க்கு இதோட கிட்டு வருது. இந்த கிட்டு 2500 ரூபா, 300 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். மொத்தம் 2800 ரூபா. இதே கிட்டு நீங்கள் வெளியே வாங்கி நீங்களே மாட்டிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 2000-2500 ரூபா அதே காசு தான் ஆக போகுது வெளியே வாங்கினாலும். சில ஆர்ஓ சிஸ்டம்ஸ் வந்து இருக்கிறவங்க வந்து அதிக ரேட் சொல்லி விற்கிறாங்க. ஓகே, இப்போ என் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்லேயே இருந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய வந்து ஒப்பீனியனை வந்து நான் கேட்குறேன், எப்படி இருக்கு இந்த தண்ணி? உண்மையை சொல்லு. உண்மையாக சொல்லணும்னா நல்லா இருக்கு தண்ணி. தண்ணி நல்லா இருக்கு. ஆமாம், கேன் வாட்டருக்கு இதுக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது நல்லா இல்லை, ஏன்னா சப்புன்னு இருந்துச்சு. இப்போ குடிக்க குடிக்க பழகிருச்சு. அந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அது வந்து டேஸ்டா இருக்கும், இது வந்து சப்புன்னு இருக்கும், ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கிறது கிடையாது, உப்புத்தன்மை இல்லை அப்படின்னால அது வந்து நார்மலா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். உப்புத்தன்மை இருந்தாலே உப்புத்தன்மை தெரியும்னால அது கொஞ்சம் நமக்கு வந்து உப்புத்தன்மைன்னு தெரியல. உப்பு போட்டு வாயில் போட்டு உப்பு தண்ணி குடிச்சு பாருங்க,
அந்த ஃபீலே வேறு. ஸோ நமக்கு வந்து அந்த மினரல்ஸ் அந்த உப்புலாம் வர்றதுனால நமக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக தெரியும். பட் உண்மையிலே இந்த தண்ணி வந்து ஆக்சுவலாக நல்லது தான். ஆனால் வெளியில் ஆர்வ தண்ணி, இங்கே வந்து நானோ பியூரிஃபைர் வாட்டர், இந்த ரெண்டு மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால உங்களுக்கு ரோடு இன்ஃபெக்ஷன் வராது, டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேருக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கும், தண்ணி செட் ஆகலை, நான் வேற ஊருக்கு போயிரு, வெளியூர் போயிருக்கேன், அந்த தண்ணி எனக்கு செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்களா த்ரோட்டில் வந்து, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் வந்து இது வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று பார்க்கணும், என்னன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பிடிக்குமா, கிட்ட உப்புத்தன்மை வந்தால் பிடிக்குமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது உள்ளே உங்களுக்கு வர தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு 600 டிடிஎஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 150-160 கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 800-900 டிடிஎஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குறது இருக்குது. இல்லை வரதே 300 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற டிடிஎஸ் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இதுக்கு முன்னாடி என்னோடய கமெண்டில் போட்டிருக்கிற வந்து எந்த மாதிரி பேஸ் பண்ணி வாங்கிருக்கான்னு தெரில, இது வரைக்கும் எந்த என்ன பிரச்சனை வரல. பட் நானோ பியூரிஃபயர் பெஸ்ட்டாக அவர் வாங்கினது சரியாக இருந்திருக்காரு, தெரியல, ரிவ்யூ பார்த்து வாங்கினாரு. பட் எங்களுக்கு வந்து எந்த வேலையும் வைக்கல, இது வரைக்கும் ஜெனுவினான ரிவ்யூ சொல்கிறேன். இது வரைக்கும் நான் எதுவுமே மாற்றலை, இதில் வந்து எனக்கு 1 பைசா கூட வந்து செலவு இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த ஃபில்டர்ஸ் மட்டும் நானே ரெகுலராக வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் நான் மாற்றிட்டுருக்கேன். ஓகே, இன்னொன்று வெளியே இல்லை, இவங்களே நானே மாற்றிட்டுருக்கேன். இன்னொன்று, சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி நான் வந்து தண்ணி நல்லா இன்னும் எனக்கு வந்து அந்த ஆர்வோ டேஸ்ட் தான் வேணும் அப்படின்னா, சிம்பிளான விஷயந்தான். இதில் இருக்கிற கிட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நானோ கிட்டை எடுத்துகிட்டு நானோ மெமரினை எடுத்துட்டு ஆர்வோ மெமரினை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆர்வோ வாட்டர் டேஸ்ட் வந்துடும். சரிங்களா, பெரிய வந்து இது வந்து ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து பிடிக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க ஆர்வோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகே, பட் ரிவ்யூ என்னோட ஜெனியான ரிவ்யூன்னு சொன்னா பியூரிஃபயர் சூப்பரா இருக்கு. வாட்டர் டேஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கு, உப்பு கூட இல்லப்பா, சப்புன்னு இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா முட்டி வலி எல்லாம் இருந்தது இல்ல ஸ்டார்டிங்ல, அந்த முட்டி வலி எல்லாம் இப்ப இல்ல, கம்மியாச்சுன்ற. ஓகே, அது வந்து கேன் வாட்டர் குடிக்கிறப்ப வாங்கி குடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்றது அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு இது குடிச்சப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க வீட்டுல ரெகுலரா இதான் வீட்டுல இருந்து குடிக்கிறதுனால எல்லாத்துக்குமே சமையல்ல இருந்து எல்லாமே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியில இருக்கிற தண்ணி எடுத்து தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு அப்படின்னா சில டைம்ல வந்து சொன்னா என்னடா தண்ணி வந்து சப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பியூரிஃபயர் வந்து பியூரிஃபயர் தான், 6 ரூபா இருந்தாலும் சரி 4 ரூபா இருந்தாலும் பியூரிஃபயர் பியூரிஃபயர் தான். உள்ளே வந்து ஃபில்டர்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எவ்ரி 1 இயருக்கு மாற்றுறது நல்லது. இப்போ எனக்கு டைம் வந்துடுச்சு, நான் மாற்ற போகிறேன், நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, இந்த தண்ணியை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஃபாதருக்கும் பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து பிடிக்கலன்னு அப்படிங்கும்போது அவரும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணு, ஏன்னா ஸ்கூல் அவர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் ஆர்வம், இங்கே வந்து நானும். ஸோ அந்த உப்புத்தன்மை இருக்கிறதுனால அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன், நான் என்னோடய இது என்னென்னா இதில் இருக்க மெமரைன் நானோ மெமரைனை எடுத்துகிட்டு ஆர்வம் மெமரைன் போடலான்ருக்கேன், அதுவும் நானே பண்ணிக்கலாம் இருக்கேன். ஏன்னா வெளியில் கொஞ்சம் காஸ்ட்டு சொல்லுவாங்க, நம்மளே வாங்கி பண்ணால் ஒரு 2000 ரூபாக்குள்ள பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்படி மாற்றிட்டு நாங்கள் ஆர்வோக்கு மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் என்னோட ஜெனியூன் ரிவ்யூ. ஏன் யூஸ் பண்ணும், அந்த தண்ணியை குடிக்கலாமே. ஓகே, இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சேஞ்சும் பண்ணிக்கலாம். இது உள்ள இருக்கிறது செடிமெண்ட் ஃபில்ட்ரு, ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பனு, ஒரு மெம்பரேன், யூவி வேணா யூவி. சரி, அது எவ்வளோ ஆகும் பண்ணியே கரெக்டாக சொல்லுப்பா. வெளியில் நீங்கள் நார்மலாக வந்து அது ஒரு கிட்டு வாங்கினு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1200 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அமேசான்லலாம் அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1500-1700 ரூபாய்க்கு கிடைக்குது கிட்டு. பட் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல, நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட வரும், நல்ல குவாலிட்டி. அப்போ சர்வீஸ் பண்ணுறவங்க ஏமாத்துல ஒரு 300-400 ரூபா சர்வீஸ் பண்ணுறவங்க ஏமாத்துல, சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களோட தொழில், ஸோ வந்து இதில் தான் காசு பார்ப்பாங்க அவங்க. ஸோ அந்த காசுக்காக அவங்க சொல்கிறது. பட் மாற்றிக்க முடிஞ்சதுன்னா நம்மளே மாற்றிக்கலாம், எல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, புஷ் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் சில பேருக்கு மாட்ட தெரியாமல் மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு வாட்டரோட குவாலிட்டி போயிடும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது வந்து சிம்பிளான விஷயம் தான். ஓகே, தெரியாதப்போ வந்து நீங்கள் கேட்டு சர்வீஸ் கொடுத்து மாற்றிக்கோங்க. இதுதான் வந்து எங்களோட ரிவ்யூ ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, ஆர்வ பற்றி யாரோ ஒருத்தர் வீடியோ கூட எனக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு, இந்த லிங்க் தான் அவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றும் வந்து ராக்கெட் சயின்ஸ் இல்லை, யாருக்குமே தெரியாது கிடையாது. ஃபில்ட்ரேஷன் பண்ண போகுது, 6 ரூபா இருந்தாலும் சரி 4 ரூபா இருந்தாலும் ஃபில்டர் தான் பண்ண போகுது. இந்த ஃபில்டரோட மைக்ரான் லெவல் மாறும், அவ்வளோதான். மைக்ரான் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக 6 ரூபான்றது ஃபுல்லாக மில்க் இது ஃபில்ட்ரேஷன் பண்ணோம், 4 ரூபான்றது வந்து ஒரு 70-80% வந்து பண்ண போகுது.
ஓகே ஃபில்டர் கிளாத் ஃபில்டரோட மைக்ரான் லெவல் வந்து மாறும் அவ்வளோதான் வித்தியாசம் இது எல்லாமே சேம் தான் சரிங்களா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பியூரிஃபயர் பியூரிஃபயர் தான் சரிங்களா அதனால இப்போ இது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம் பட் ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றோம் நாங்க யாரும் கம்பல் நான் இந்த பிராண்ட் வந்து நீங்க வந்து என்கிட்ட கீழே கேட்டுலாம் வாங்காதீங்க ஒண்ணுக்கு பத்து தடவை ரிவ்யூ எல்லாமே பாருங்க எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்வம் பிடிச்சுன்னா ஆர்வம் வாங்கிக்கோங்க நானோ பிடிச்சவங்க நானோ வாங்கிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க